ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு ரேசன் பச்சரிசியில் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சாஃப்டான ஆப்பம், இதே மாவில் சாஃப்டான ஊத்தாப்பம், இதோடவே ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் பண்ணுறதுக்கு 3 கப் அளவு ரேஷன் பச்சரிசி, நெல் தூசி ஏதாவது இருந்தால் அப்புறப்படுத்திட்டு 3-4 வாட்டி கழுகி அதுக்கப்புறமா ஊற வச்செடுத்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி 2 பேட்சா சேர்த்து அரைச்செடுத்துடலாம். நல்லா கழுகிட்டு அப்புறமா ஊற வைக்கும் போது எந்தவித ஸ்மெல்லும் இருக்காது, நல்லா கிளியரா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா விழுதா அரைச்செடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய அரிசியும் சேர்த்து அரைச்செடுத்துடலாம். கிரைண்டர்ல சேர்த்து கூட அரைச்செடுத்துக்கலாம். 2 பேஜுமே அரைச்செடுத்தாச்சு. அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து. மாவு வரைக்கும் போது அலசின தண்ணி தான் இது. தேவையான அளவு தண்ணி நல்லா விழுதா அரைச்செடுத்துக்கலாம். இதோடவே 1.5 to 1.75 கப் அளவு வேக வச்ச சாதம், மீதமான சாதம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதா அரைச்செடுத்துக்கலாம். 1.5 to 1.75 கப் அளவு தேங்காய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதா அரைச்செடுத்துக்கோங்க. அரைச்ச விழுத மாவோடைய சேர்த்துக்கலாம். ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி, தண்ணி ரொம்ப அதிகப்பற்றக்கூடாது. மாவுக்கு தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியால் கலந்தெடுக்க முடியலன்னா கையால் கலந்து எடுத்துக்கோங்க. தோசைக்கு மாவு கலந்தெடுக்கும் போது எந்த பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஊற வச்சு எடுக்கும் போது எண்ணெய் திக்காகி வரும். 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். 8 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நம்ம முதல்ல வச்சிருந்த விட கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் 2 நாளைக்கு இந்த மாவு வரும். 2 பேஜாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம சுடும்போது தான் சோடா உப்பு சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆப்பசட்டில் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப வலிய வலியவும் இருக்கக்கூடாது, ஆப்பம் சரியாக விரிஞ்சு வராது. 1 கரண்டி மாவு எடுத்து விரித்து எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. ஓரங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவு நடுவில் இந்த மாதிரி வளைஞ்சு வரும். மூடி வச்சு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதால வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓரங்களில் முருகலாக வேணும்னா தீயை ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சு கூட ஒரு 1/2 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓரங்களில் முருகலாகவும் நடுவில் சாஃப்டாகவும் வரும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இரும்பு கல்லில் கூட செஞ்சுக்கலாம். 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிடலாம். மூடி வச்சு மிதமான தீயில் இருக்கட்டும். ரொம்ப வேகக்கூடாது. 3/4 வாசி வெந்ததும் மேலே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் துருன கேரட், மேலே கொஞ்சமாக இட்லி மிளகாய் பொடி. தீ ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் இருக்கட்டும். நான் இன்றைக்கி கொள்ளு கருவேப்பிலை சேர்த்து இட்லி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடிய சீக்கிரமாக இதோட வீடியோ போடுறேன். சாஃப்டான ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் பெரிய தேங்காயில் 1/2 மூடி அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன், அதையெல்லாம் சேர்த்துடலாம். நல்ல வாசனைக்காக 4-5 ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி அல்லது காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காய் வாசனைக்காக மட்டும் இல்லை, ஜீரண சக்தியை தரக்கூடியது, வாந்தி குமட்டில் நீக்கக்கூடியது, தேங்காய்பால் மவுத் அல்சர்னு சொல்லக்கூடிய வாய்ப்புண் குடல் புண்ணை நீக்கக்கூடியது, சளியினால் தொண்டில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை கூட நீக்கக்கூடியது. ஆப்பத்தோடு மட்டும் இல்லை, சும்மாவே 1 கப் அப்பப்போ குடிக்கலாம், ரொம்ப நல்லது. திரும்ப 1/2 கப் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய்பால் இன்னும் சுவையும் ஒரு திக்னஸும் கொடுக்கறதுக்காக 5/6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா, தண்ணியில் 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதோடவே கொஞ்சம் தேங்காய்பால், 3-4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கசகசாவும் குடல் புண்ணை நீக்கக்கூடியது. குடல் புண்ணு இருக்கிறவங்க இதை குடிக்கும்போது முந்திரி பருப்பை தவிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புக்கு பதில் பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் பிஸ்தா அல்லது பாதாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ஹெல்த்தியாக தேங்காய்பால் தயாராகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டான ஆப்பம், ஊத்தாப்பம், தேங்காய்பால், கூடவே கருப்பு கொண்டக்கடலை கறி,
கொண்டைக்கடலை கறி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். சாஃப்டாக டேஸ்ட்டாக இந்த அப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சாதம் மீதம் இருந்தால் கூட இந்த அப்பம் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.